உன்னை கேவலப்படுத்த மாட்டேன். போது 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 நீ சொல்லி ஆசிங்கப்பட்டது போது போது சாமி, நீ நல்லா மாறுந்து நல்லதுதான் எனக்கு. போலாமா கோயிலுக்கு? கிளம்பு. அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? இரு இரு, முதல்ல சாமி கும்பிட்டியா? முதல்ல சாமி கும்பிட்டு வந்து என்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி. முதல்ல சாமி தான் முக்கியம். இல்ல இல்ல, நீ போய் கும்பிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். நான் கோயிலுக்கு போய் கும்பிட்டுக்கிறேன். கும்பிட்டு வாயா எப்ப இதுல கூடமா? முன்ன மாதிரித்தனம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்களுக்கு கல்யாண நாள். இன்றைக்கி வந்து என் மிஸ்ஸஸ்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அந்த கிஃப்ட்டு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக வந்து அந்த கிஃப்ட் அவளுக்கும் பிடிக்கும், இந்த ஷோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என் மிஸ்ஸஸ்கிட்ட இன்றைக்கி வந்து அந்த கிஃப்ட்டை நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், பாருங்கள். ஓகே, அப்படி ராதா, ராதா வாயா கோயிலுக்கு போலாம். கிளம்பியா? நான் ரெடி. வேற என்ன, அவள் தான் கலாய்க்கலாம் ரொம்ப ஒரு நல்ல மரம் நடக்கணும்னு பார்த்தேன். ஓகேவா? சாரி, நான் இது வரைக்கும் உன்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். உன்னை வந்து நான் ரொம்ப கலாய்ச்சிருக்கேன். உன்னை வந்து நான் கேவலப்படுத்தியிருக்கேன், மானபங்கப்படுத்தியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன். முதல்ல சாமி கும்பிட்டியா? முதல்ல சாமி கும்பிட்டு வந்து என்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி. முதல்ல சாமி தான் முக்கியம். இல்ல இல்ல, நீ போய் கும்பிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். நான் கோயிலுக்கு போய் கும்பிட்டுக்கிறேன். கும்பிட்டு வாயா எப்ப இதுல கூடமா? முன்ன மாதிரித்தனம். சீக்கிரமா போதுமா? ஒரு நாளாவது கூட சேர்ந்து கும்பிடுது. அது ஊது கண்ணல. என்ன பல்ட்டிச்சே இல்லையா நீ? இப்பதான் மறந்து மறந்து போறேன். சாரி, பழக தோஷமா இருக்கு. சரி சரி, விடு விடு. உன் மனசு கஷ்டப்படுத்த கூடாது. உன்னை நல்லா பாத்துக்கணும்னு இன்னைக்கு நான் பாக்குறேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க செய்யற சரியா? இது உனக்காக ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட் வந்திருக்கேன் உனக்கு. ஆமா இல்லையா? ஏ ஏன்ட்டு ஹாப்பி ஹாப்பி அனிவர்சரி. என்னடா இவ்வளவு பெரிய கிஃப்டா இருக்கு போல? உனக்கு தான் நிஜமாவா? உனக்கு பிடிச்சது. ஏய், நீ இதெல்லாம் செய்ய மாட்டியே. ஏ உண்மையே சொல்லு. சத்தியமா கிஃப்ட் உனக்காக தான் வாங்கினேன். உனக்காக தான் நேத்தே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சொல்லவே இல்ல. இதெல்லாம் சொல்லி செய்வாங்களா? கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸா கொடுக்கணும். நீ இதெல்லாம் பண்ணவே மாட்டே, எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதெல்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நேத்தே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? ஏய், இத்தனை வருஷமா கூட இருக்க, உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது எனக்கு? நான் கூட இதுமே சர்ப்ரைஸா பண்ணதே இல்லையாடா. அதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் பண்ணதேன்னு சொல்லாத. இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு நம்ம கூட சண்டையே வேண்டாம். இன்னைக்கு சண்டையே வேண்டாம். இன்னைக்கு உனக்கு நீ வந்து நீ ஹாப்பியா இருக்கணும், அதான் ஆசை. இன்னைக்கு பிரிச்சு பாரு. உனக்கு தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பொறுமையா பிரி.
கண்டிப்பா பிடிக்கும். நான் அப்படி திரும்பிக்கிட்டா நீ பாரு, நீ பார்த்தது சர்ப்ரைஸ் ஆகும். பார் கண்டிப்பா இந்த கிஃப்ட் பிடிக்கும். நீ ஏன் பாரு மூக்கு மேல கை வைப்ப, மூக்கு மேல கை வைப்ப, சாரி அதுக்கு கீழே வாய் மேல கை வைப்ப. சாப்பிடுப்பா, சீ பாரு பான, சாரி பாரியா. என்ன இருக்கு பிடிச்சு பாரு. பிடிச்சு பாரு உனக்கு பிடிச்சதுதான். பிடிச்சதுப்பா என்ன 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 சிக்கன் பிரியாணிப்பா. சிக்கன் பிரியாணியா? ஒரு வாய்ஸ் அப்படி ராஜா உனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு பிரியாணி உனக்காக நான் வந்து அவ்வளவு தூரம் போயிட்டு உனக்காக நான் விரும்பி சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் உனக்கு. நல்ல தங்க பிறந்த ஊரு, அந்த மாதிரி ஊர்ல ஒரு பிறந்துட்டு ஒரு தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பொண்ணா வளர்ந்துட்டு பிரியாணி தமிழ்ல சொல்லுவாங்க.
ஒரு கடி கடி எங்க மனசு சாகறதா ப்ளீஸ் வேண்டாம் ஒரு கடி கடிச்சுக்கறதா ராதா இது நான் சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வந்தா ராதா இது உனக்காக வாங்கிட்டு வந்தோம் ராதா அவர் கெஞ்சி கூத்தாடி அண்ணே உடனே ரொம்ப பிடிக்கல அந்த லெக் பீஸ் குடுங்க அவர் உடனே பாவப்பட்டு எடுத்து கொடுத்தாரு அவர் கடிக்க போனதை புடிங்க வாங்கிட்டு வந்து உனக்காக வாங்கிட்டு பாரு சொல்லுங்க நீ ஆசையா சாப்பிடுவே ராதா எப்ப சாமி பிரியாணி ஆசையா போயிடுச்சு புரியுதா அந்த கப்பல் தாகல நீ மட்டும் சாப்பிடு வேணா உன்னோட பிளான் என்ன எனக்கு தெரிஞ்சிருச்சு புரியுதா சாப்பிடு இந்த முட்டை ஒரு ஆசையா நீ கல்யாணம் எப்படி இருந்தாலும் நான் போனதுக்கு அப்புறம் நீ சாப்பிடதான் போற சூடு பண்ணி அது இப்பயே முன்னாடி சாப்பிட நான் ஆசைக்கிற பாப்பா சூடு பண்ணி சாப்பிடாத நீ ராதாவே கிடையாது சொல்றேன் இது இரு நான் சொல்றேன் கேளு இப்ப இந்த பிரிட்ஜ்ல வெயி பிரிட்ஜ்ல வச்சா கெட்டு போவாது நாளைக்கு அடுத்து சூடு பண்ணி சாப்பிடு நேத்து பேக் பண்ண பிரியாணி போன வாடாடிக்குது இதவே நீ பிரிட்ஜ்ல வச்சா சூடு பண்ணி சாப்பிடுவியா ராதா எத்தனை முறை வீட்டுல பிரியாணி செய்யற பண்ணி பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டுருக்க மறுநாள் சூடு பண்ணி வேணா அது நீ விடு அது என்ன பண்ண தெரியுமா இங்க பாரு உன் தம்பி கூப்பிடுறான் சாப்பிடுவான் மாநிலம் பாத்தியாண்டி நான் செத்து அப்புறம் என்னடி ஆகுது இப்ப என்ன பண்றது போட சொல்றியா கீழே இனிமேல் இருந்து உனக்கு கிஃப்ட் குத்தா எனக்கு கேள்வி இனிமேல் சர்ப்ரைஸும் கிடையாது உனக்கு சர்ப்போ ரைஸும் கிடையாது ஓடிப்பா இனிமேல் வேணாம் வேணாம் ஓடி